முடி கொட்டுவதை நிறுத்தி முடி வளர்ச்சியை அதிகரிக்க. நீங்கள் முத முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ரகுநாதன் சீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து லைக் செய்யும். இந்த வீடியோவை காணும் இன்று பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று திருமணம் புரிந்த ஆண் பெண் தம்பதியினருக்கு என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள். 10 பூண்டு அரைத்து அத்துடன் எலுமிச்சை சாறு கலந்து தலையில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளிக்கவும். பாதாம் பருப்பு அரைத்து அத்துடன் எலுமிச்சை சாறு கலந்து தலையில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளிக்கவும். கருவேப்பிலை 2 கைப்படி, வெந்தயம் 3 ஸ்பூன் எடுத்து காய வைத்து பொடி செய்து தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற வைத்து தலைக்கு தேய்த்து வந்தால் கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளரும். நெல்லிக்காய் விதையை இடித்து தூள் செய்து அதை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி ஆற வைத்து இதை தடவி வந்தால் கூந்தல் நன்றாக வளரும். தேங்காய் எண்ணெயுடன் கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, வேப்பிலை, மருதாணி, கைப்பிடி, செம்பருத்தி பூ, நெல்லிக்காய் 2, சின்ன வெங்காயம் 3, வெந்தயம், ஓமம், பச்சை கற்பூரம் சிறிதளவு காய்ச்சி ஆறவிட்டு பாட்டிலில் போட்டு பயன்படுத்தினால் கூந்தல் வெட்ட வெட்ட வளரும். வெந்தயம் சீரகம் ஊற வைத்து காலையில் கருவேப்பிலை அரைத்து அதை 15 நிமிடம் தலையில் போட்டு ஊற வைத்து குளிக்க வேண்டும். முடி கொட்டாது. சோம்புடன் எலும்புச்சந்தை சாறு கலந்து தலையில் தேய்த்து வந்தால் முடி பொலிவு பெறும். தேங்காய் எண்ணெயுடன் எலுமிச்சை சாறு கலந்து ஸ்கல்பில் மசாஜ் செய்து 1 மணி நேரம் ஊறிய பிறகு ஷாம்புவுடன் கழுவினால் பொடுகு குறையும். தயிருடன் எலுமிச்சை சாறு கலந்து ஸ்கல்பில் மசாஜ் செய்து 1 மணி நேரம் ஊறிய பிறகு ஷாம்புடன் கழுவினால் பொடுகு குறையும். ஷாம்புடன் எலுமிச்சை சாறு கலந்து தலையில் தேய்த்து வந்தால் முடி பொலிவு பெறும். தேங்காய் எண்ணெயுடன் எலுமிச்சை சாறு கலந்து ஸ்கல்பில் மசாஜ் செய்து 1 மணி நேரம் ஊறிய பிறகு ஷாம்புடன் கழுவினால் பொடுகு குறையும். பொடுகை போக்கும் எலுமிச்சை, நரை முடிகளை போக்கும் நெல்லிக்காய், தலைமுடியை கருமையாக்கும் கருவேப்பிலை, வெந்தயப்பொடி, வேப்பம்பூ பொடி 2 கலந்து தலையில் தேய்த்து குளித்தால் வேன் பொடுகு ஈறு தொல்லை இருக்காது.